வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். பிசிஓடியோட பார்ட் 2 தான் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பிசிஓடி வந்துட்டு ரொம்ப இப்போ திடீர்னு வயசுக்கு வந்த அப்புறம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இல்லை, நிச்சயமாக பிசிஓடி வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் அந்த பொண்ணு ஏஜ் அட்மிட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த குழந்தையாக இருக்கும் போது ஒரு 7 வயசு 8 வயசு அப்படி இருந்தே அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் எந்த உணவு குழந்தை கொழு கொழுன்னு இருக்கட்டும், சின்ன பிள்ளை தானே இந்த வயசில் வெயிட் இருக்கட்டும், அப்புறமா அது வெயிட் குறைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து ஜென்ரலாக ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், பழக்க வழக்கங்கள் இருக்கணும், வெயிட்டாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட நான் சொல்கிறேன் தொப்பையோட அளவு தான் உங்களோட பீரியட்ஸோட வாழ்நாள்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். தொப்பை அதிகம்னா பீரியட்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் ஆகும், இரெகுலராக இருக்கும். தொப்பை கம்மினா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆகும். சிம்பிளான லாஜிக். இந்த சிம்பிளான லாஜிக் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏஜ் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தேன் ஜங்க் ஃபுட்ஸ் நான் ஜென்ரலாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வத்தல், அப்ளம், வடகம், ஊறுகாய், கருவாடு, நிறைய வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ், சிப்ஸ் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட எல்லா சிப்ஸ் வகைகள், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம், பரோட்டா, நிறைய ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேக்ஸு, பாட்டிலில் அடைக்கப்பட்ட எல்லா குளிர்பானங்கள், அது சோடா ஐட்டமாக இருந்தாலும் சரி, சாஃப்ட் ட்ரிங்காக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு எடுக்கும் போது ஒயிட் சுகரோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக எல்லாமே வந்து தொன்று தொட்டு வந்து பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு நீங்கள் அந்த பிராய்லர் சிக்கனாக இருக்கட்டும், நிறைய முட்டையாக இருக்கட்டும், ஃபேட்டி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் ரொம்ப இரெகுலர் ஆகும். அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல ஆட் ஆகி வர ஃபேட் தான் பின்னாடி அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இருமுனை கத்தின்னு சொல்கிற டபுள் எஜ் ஸ்வார்ட், அதாவது ஒரு பெண் வந்துட்டு பிசிஓடி இருந்தால் பயங்கரமாக வெயிட் போடுவாள், பயங்கரமாக வெயிட்டாக இருக்கவங்களுக்கு பிசிஓடி வரலாம், பிசிஓடி சரியாகனா வெயிட் குறைக்கணும், பிசிஓடி இருந்தால் வெயிட் குறைக்க முடியாது. இது இருமுனை கத்தின்ற மாதிரி. ஸோ இது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வயிறை வத்த வைக்கணும், உங்களோட தொப்பை எப்படி குறைக்கணும், வெயிட் ரிடக்ஷன். வெயிட் ரிடக்ஷன் வந்து சாப்பிட்ட உடனே சாப்பிடணுன்னு நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணியோ இல்லை நீங்கள் அந்த ஆஷா லேகியமோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், சின்ன வயசுலேருந்தே ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லி பழகுங்க. ஏன் பிள்ளை இப்படி ஒல்லியாக இருக்குது, கொஞ்சம் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஆரோக்கியமாக இருக்கா, நல்ல காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுதான், சின்ன வயசில் சாப்பிட்டு சாப்பிட்டு திணிக்கிற அதே பேரண்ட்ஸ் தான் ஒரு வயசுக்கு அப்புறம் சாப்பிடாத வெயிட் குறை எக்ஸசைஸ் பண்ண நம்ம திட்டுறோம். ஸோ என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கணும், ஜென்ரலாக பிசிஓடி இருக்கவங்க நிறைய அதிகமான அளவுக்கு மாதுளம்பழம் சாப்பிடணும். மாதுளம்பழம் ரொம்ப அதிகமாக சாப்பிடும் போது மாதுளம்பழம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மாதிரி ஜஸ்ட் ரெகுலராக சாப்பிடும் போது அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய குறையும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பைனாப்பிள், அன்னாசி பழத்தில் வந்து புரோமெலின்னு ஒரு சத்து இருக்குது, அது வந்து அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய கர்ப்பப்பையோடைய அந்த சுவர்கள் அதை வந்துட்டு நிறைய கான்ட்ராக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணும், கர்ப்பவாய் சர்வைக்கலை வந்துட்டு சாஃப்டன் ஆக்கி நல்ல யூட்ரின் கான்ட்ராக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக மாதவிடாய் ஆகிறதுக்கு உதவும். அதனால் அன்னாசி பழம் ரெகுலராக எடுத்துக்கலாம். அது அன்னாசி பழம் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ எடுத்தால் தான் அபார்ஷன் ஆகும், ப்ரெக்னன்சிலையும் குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் அந்த டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நீங்கள் அன்னாசி பழம் இது சாப்பிட்ற மாதிரியே பூசணிக்காய், கேரட், பப்பாளி இந்த மூணுத்துலேயுமே கெரட்டின் நிறைய இருக்குது. கெரட்டின்ற சத்து பொருள் வந்து அந்த உணவு பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறனால அந்த பெண்களுடைய கருமுட்டையில் போய் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பியை தூண்டிவிட்டு ரெகுலரான பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிட்டா மென்சஸ் வரும், பைனாப்பிள் சாப்பிட்டா மென்சஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதிகமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஜென்ரலாக ரெகுலராக உணவு முறைகளில் வந்துட்டு டெய்லி கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரி பிசிஓடி இருக்கிற பெண்கள் ரெகுலராக பீரியட்ஸ், நிறைய பேர் வந்துட்டு அன்னாசி பழத்தை வந்து தோல் சீவி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு ஃபுல் பழத்தை போட்டு கொஞ்சம் ஓமம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நைட்டே அந்த தண்ணியை வீட்டில் வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இது வந்து ஒரு ஜூஸ் சிரப் தான், இது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கும் சொல்லுவாங்க, இது வந்து பிசிஓடிக்கும் சொல்லுவாங்க, இது பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சொல்லுவாங்க. இது இல்லாமல் எள் இருக்கு இல்லையா, எள்ள வந்துட்டு 2 ஸ்பூன் எள் வந்துட்டு 1 டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை அந்த தண்ணி குடிக்கலாம். காலையில் நைட் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தால் எல்லா கருமுட்டை பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் ஈஸியாக கரெக்ட் ஆகிடும். இந்த அதாவது உஷ்ணம் ஹீட்டான ஃபுட் சாப்பிட்டா ஈஸியாக பீரியட்ஸ் ஆகுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஷ்மீர் சைடெலாம் பார்ப்பீங்கல்ல, நிறைய பேர் வயிற்றில் பானைக்குள்ள நெருப்பு கங்கு போட்டுட்டு வயிற்றில் கட்டிட்டு குளிர்காண்டி வார்ம் பண்ணிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி கட்டிட்டு போவாங்க. ரொம்ப அதிகமான அளவுக்கு காமனஸ்ட் காஸ் ஃபார் ஸ்டொமக் கேன்சர் அது.
ஆனால் இந்த ஹீட் அப்டமெண்ட்க்கு கொடுக்கும்பொழுது அந்த ஜென்ரலாக வந்து பீரியட்ஸ் டைமில் நிறைய பேருக்கு வந்துட்டு சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்க சொல்லுவோம், சூடாக சுடுதண்ணி குடிக்க சொல்லுவோம் சாப்பாட்டுக்கு அப்புறம். இதெல்லாம் விட ஸ்டே ஃபிட் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். வெல்லம், எள்ளு, இஞ்சி, தேன் கலந்து சாறு ரெகுலராக டெய்லி காலையில் 120 நாள் குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமே வரவே வராது. எக்ஸசைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோப்பு கர்ணம் போடுறது, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 20 தோப்பு கர்ணம் காலையில் ரெண்டு கையும் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்க சொல்லுங்கள். பீரியட்ஸ் ரெகுலராக வராத பெண் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தொப்பை குறைக்கணும்னு திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப சிம்பிள், நீங்கள் நேராக மல்லாக்க படுத்துக்கிட்டு இதான் உங்கள் கால் வச்சுக்கோங்க, என்னோட ரெண்டு கை தான் உங்கள் கால் இமேஜின் பண்ணிக்கோங்க. காலை இந்த மடக்காமல் இந்த மாதிரி 10 times இந்த கையை தூக்கி இறக்கணும், இந்த கையை 10 times தூக்கி இறக்கணும். அப்புறம் காலை இதுதான் என்னோட காலன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ரெண்டு காலையும் சேர்த்து தூக்கி இறக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தூக்கி பண்ணும்போது வயிறு பயங்கரமாக டைட்னஸ் ஆகும், கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி உங்கள் காலையும் உங்கள் தலையும் சேர்த்து தூக்கணும், இடுப்பு மட்டும்தான் தரையில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு போ மாதிரி நீங்கள் படுத்திருக்கும் பொழுது வயிறு பயங்கரமாக அதிரும், பயங்கரமான உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு வந்துட்டு தொப்பையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குறைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவும் இந்த அப்டமினல் எக்ஸசைஸ். டெய்லி காலையில் 20 minutes இது தோப்பு கண்ணை போடுறது. அதே மாதிரி ட்விஸ்டிங், ரெகுலராக இப்படி ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்விஸ்டிங், சிம்பிளான வாக்கிங் 10-15 நிமிஷம், மொத்தமாக 1.5 மணி நேரம் மட்டும் காலையில் 6 to 6:30 ஏதோ ஒரு டைம் வந்து உங்கள் பெண் குழந்தைக்கு ஒதுக்கி அதில் இந்த 20 தோப்பு கண்ணை போடுறாங்களா, 20 நிமிஷம் இந்த கால் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிசிஓடி கம்ப்ளீட் கியூர் அப்படின்னு சொன்னால் எந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் இல்லாமல், எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல், எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நிச்சயமாக அது ஹோமியோபதி மருத்துவ முறையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஹோமியோ டாக்டரை போய் பார்த்து இதுக்கான பீரியட்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா போன உடனே எனக்கு உடனே பீரியட்ஸ் வருவீங்க பீரியட்ஸ் வருவீங்கன்ற ப்ரெஷர் எந்த டாக்டருக்கும் நீங்கள் கொடுக்காம பிசிஓடி சரியாய் ஹார்மோன் அந்த பிசிஓடி சரியானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த பீரியட்ஸ் வந்து வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு நம்ம ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன் போஸ்ட் மென்ஸ்ட்ரல் டென்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த ஹெர்சிடிசம் முடிகள் வளருது இல்லையா, அந்த முடி வளரும் போதும் சரி, அதே மாதிரி பார்க்க குண்டாக இருக்கும்போது அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறிட்டு வரும்பொழுது பயங்கரமான மன அழுத்தம் இந்த மாதிரி பெண்கள் ரொம்ப ஈஸியாக சூசைடல் டெண்டன்சியோ டிப்ரெஷனோ இந்த மாதிரி ரொம்ப போவாங்க. முதல்ல நம்ம பெண் குழந்தையுடைய மனநிலைமை நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்கு பயங்கரமாக ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன் போஸ்ட் மென்ஸ்ட்ரல் டென்ஷன்ன்றது அதாவது மாதவிடை ஆகும் போது பெண்கள் வந்து ஜென்ரலாக நிறைய கணவர்மார்கள் வருவாங்க இந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கோவப்படுறா, ரொம்ப சண்டை போடுறா, ரொம்ப டென்ஷனாக ரொம்ப அழுகிறா, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லுவாங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மாதவிடை அந்த கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிற டேட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கும், ப்ரெக்னன்சி சைக்கோசிஸ்ன்னு சொல்கிற மாதிரி மெனோபாசல் சிண்ட்ரோம் மாதவிடாய் நிற்கிற வயசு 45 வயசில் பெண்களுக்கு ஒரு மனசளவில் சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங்ஸ் வருவாங்க நிறைய, அந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இந்த பீரியட்ஸ் டைம்லேயும் இருக்கும். அது சும்மா இருக்கிற லேடிஸ்க்கே இருக்கும் பொழுது பீரியட்ஸே ஆகாமல் ரொம்ப டிலே ஆகிட்டு பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அதிகமான அளவுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் டென்ஷன் இருக்கும். ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் என்னோட குழந்தையா நினச்சி ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் வந்துட்டு அவங்களோட எதிர்காலத்தை நினச்சி அவங்களோட மனநிலைமை நினச்சி சந்தோஷமான ஒரு உலகத்தை உருவாக்கணும், சமாதானத்தோடு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கணும், என்னை சுற்றி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த வீடியோ வந்து நான் பெண் குழந்தைங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு பெண் குழந்தையோட மனநிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். கூப்பிட்டா காதே கேட்கல, 10 தடவை கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கல, கவனிக்க மாட்டேங்கிறா, சொல்கிறது ஏதோ நினப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் பிசிஓடினால அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அந்த பீரியடில் அந்த குழந்தைக்கு என்னென்னு ஒரு கவுன்சிலிங்கோ உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் வந்துட்டு அழகாக அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும், வாட் இஸ் ஷீ சஃபரிங் ஃப்ரம், அவளுக்கு என்ன தேவைன்றதை சொல்லிக் கொடுப்போம். காலை வெறும் வயத்தில் 8 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், ஒரு கைப்பிடி அளவு கொட்டுக்கடலை டெய்லி பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வாங்க. நல்லா ஆரோக்கியமாக வீட்டில் சமைச்ச சாப்பாடு, அளவான
சாப்பாடு வெள்ளை சர்க்கரையை சாப்பாட்டிலிருந்து தவிர்த்துட்டு அரிசி பதார்த்தங்களை குறைச்சிட்டு நிறைய ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்து பேலன்ஸ் டயட்டோட வளர்க்கணும். எல்லாரும் சந்தோஷமா மன அமைதி சமாதானத்தோட ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.